இவ்வளோண்டு தான். இது வந்து எத்தனை பேர்டா? 4 பேர்டா. நடுவில் அந்த கொக்கியை எடுத்து மாட்டி விடணுமா? ஆமாம். இது வந்து ரெயின் கோட்டு, மேலே இருக்கிறது வந்து ரெயின் கோட். நாங்கள் கதவை சாப்பிட்டு சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது நினைச்சு பாருங்க, உள்ள உட்காந்து சாப்பிடுறது சாப்பிட்றது, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவரோட ஆறு தான் இது. இந்த ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்கும், நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கும். இன்டர்போல்ன்றனால டைரெக்டாக இதில் வந்து ஒரு ஆயில் இருக்கும், அந்த ஆயில் ஊற்றுனா மட்டும்தான் இதாகும். அதான் எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, கம்ஃபர்டபுளான கார் வேணும்னா இன்னோவா போங்க, வேறு எந்த காரும் போயிடாதீங்க. கைஸ், இந்த பதிவு முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. ஜஸ்ட் ஒப்பீனியனை தெரிவிக்கிறது மூலமா ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ணலாம். எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம எம்பிஎல் ஒப்பீனியன் ஆப் தான். இது ஒரு ட்ரேடிங் ஆப். கிரிக்கெட் சீசன் வேற வந்துருச்சு, அது இல்லாமல் நம்ம இந்தியா வேற அதில் விளையாடிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா T20 இன்டர்நேஷனல் T20, இது எல்லாமே UAEயில் நடந்துட்டு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே எம்பிஎல் ஒப்பீனியன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியனை தெரிவிங்க, இதில் ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ணுங்க. இதுல வர சிம்பிள் கொஸ்டின் லைக் இந்தியா இன்னைக்கு வின் பண்ணுமா அப்படின்னு கேட்கறப்போ நீங்க ஒப்பீனியன் கொடுக்கறத வச்சு ஆப்போசிட்ல சொல்ற இன்னொரு ஆளோடது உங்களுக்கு மேட்ச் பண்ணி விடுவாங்க. இதுல வர அவுட்கம் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே இதுல வர வின்னிங் அமௌண்ட்டை நீங்க உடனே வித்ரா பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரெஃபர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. எம்பிஎல் ஒப்பீனியன்ல நீங்க கிரிக்கெட், ஃபுட்பால், பிட்காயின், கபடி இது மாதிரி நிறைய கேம்ஸ்க்கு நீங்க உங்க ஒப்பீனியனை தெரிவிக்கலாம். சோ गाइस, வெயிட் பண்ணாம உடனே எம்பிஎல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க ஒப்பீனியனை தெரிவிக்க ஆரம்பிங்க. இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. என்னோட காரை வந்து நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, இன்னைக்கு பார்த்துடலாம். நாங்கள் சிறுமலைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு குட்டியாக டைம் கிடச்சனால இந்த டைமில் உங்களுக்கு நாங்கள் இதை காமிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த ஹீல்ஸில் உட்காந்து இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற புது இன்னோவா காரு, எங்களோட ஷூட்டிங் பர்பஸ்க்காக. ஏனுங்க, நம்ம கிட்ட தான் ஏற்கனவே 7-8 கார் நிற்கிதல்ல, நிற்கட்டுமா? தரையில் தானே நிற்கிது. இப்போ வந்து நம்ம சிறுமலை போகிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக காரை வந்து வாஷ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. கைஸ், அழகா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கார் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பல பலன் இருக்கு. ஏறுங்க ஏறுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் விஸ்டா காரு, டாட்டாலேருந்து ஒரு விஸ்டான்னு ஒரு குட்டி காரை வச்சுட்டு அவ்வளோ சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த காரை வச்சுட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு அதை வச்சு கோவா கூட ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். அந்த பக்கம் பார்த்தா போனு மலை. அந்த டைமில் இந்த கார் இருந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். சொகுசாக நாங்கள் ஜாலியாக சுற்றி இருக்கலாம். ஏன்னா அந்த காரில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அவ்வளோ தூரம் போனோம், இடம் பத்தாமல். இது வந்து ஒரு 7 சீட்டுன்றதுனால கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கொடைக்கானல் இதில் ஹீல்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். செம்ம பவர், இன்ஜின் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. பேசிக்காக எனக்கு இனோவா பிடிக்காது. இனோவா வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். மோனோகாக்கு ஏன்னா பாடி ஆன் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு மாதிரி ஆடும் ரொம்ப காரே. ஸோ எனக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாருமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த காரை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதே இல்லைனா கிறிஸ்டா வாங்குறதா பிளான் இருந்துச்சு. நம்மளுக்கு இதே போதுன்றனால நான் இன்னோவா போயிட்டேன். ஓல்டு இன்னோவாவே 2014 மாடல். இது கிட்டத்தட்ட 11 லேக் 10,40,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கணும் இந்த காரை. அது இல்லாமல் இந்த கார் வந்து நார்மலான இன்னோவா கிடையாது. இது வந்து ஒரு இன்னோவாலே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் காரு. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கார் ஒரு விஐபியோட கார். ஃபர்ஸ்ட் ஓனர், அதாவது இந்த காரை பை பண்ணவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவரோட கார் தான் இது. வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ். அவங்க கிட்ட இருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ ரொம்ப தூரம் நான் அந்த காரை ஓட்டுறதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட அதில் 1 ஹவர் டிராவல் பண்ணுறதுக்கும் இதில் டிராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இதில் ஈஸியாக போய் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது டயர்டாயிரும், உடம்பு ஃபுல்லாக டயர்டாயிரும். யாரும் ஹாப்பியோ இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியா. அந்த அதிகமாக வந்து இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன் இந்த கார் வாங்கினதுல இருந்து. இவர் வந்துட்டு இந்த கார் வாங்குறதுக்கு அவ்வளோ ரிசர்ச் பண்ணி நான் வந்ததுக்கு அப்புறமாவே ஒரு 10 காருக்குள்ள போய் பார்த்தோம். எல்லாம் எதுவுமே பிடிக்காம கார் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வருது, தேடி கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கோம். முன்னாடி எல்லாம் வந்து டிராவல் பண்ணும்போது செம்மையாக தலைவலிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஏசி எல்லாம் வந்து அந்த பழைய காரில் வந்து ரொம்ப அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. அதனால இந்த காரில் டிராவல் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லாங் டிஸ்டன்ஸில், அதாவது 100 கிலோமீட்டர் எல்லாம் அசால்ட்டாக போயிட்டு வந்துடலாம். எந்த ஒரு டயர்ட்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு 300-400 டிராவல் பண்ணுறது கூட டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரி நாங்கள் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடுவோம். அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது. ஹைவேக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காரில் வந்து இங்கே டிராவல் பண்ணவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க எல்லாரும் கூடயும். நீ என்ன சொல்ற? ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன் இந்த கார்ல. ஆமா. அலமீனுக்கு இன்னொரு ஹைலைட்னா அலமீன் யாரும் முடியல உட்காராம வரா. அந்த சீட்ல உட்கார்ந்து ஹைலைட் தான். சரி. அப்புறம் நாங்கள் இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் போட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த ஃபுட் ஸ்டெப்பு அப்புறமா எனக்கு இது போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒயிட் கலரு கவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் கார்ஸில் மட்டும்தான் இந்த ஒயிட் கலரில் கவர் போட்டிருப்பாங்க. அதான் அதுக்கு தூக்கி தூக்கி காட்டணும் என்ன பாரு. அதுக்கப்புறம் இதான் வந்து உள்ளாக்க பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இப்படி தான் இருக்கு. ரியர் சீட் கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காரலாம். கம்ஃபர்டபுளாக இதில் உட்காந்துட்டு நம்ம படுக்க ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். இங்கே வாங்க பக்கத்தில் வாங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசி இருக்குல்ல, சும்மாலாம் இல்லை. இந்த ஏசி எல்லாமே பவர்ஃபுல்லாக சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப கூலிங்காக வரும். நம்ம அதில் வைக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து இந்த டிவி நாங்கள் வாங்கும் போதே இருந்துச்சு. இது யூஸ்லாம் ஆகலை பெருசாக. நாங்கள் இதை யூஸ் பண்ணவும் விரும்பலை. ஹை சப்போர்ட்டு இப்படி ஓகேவாக இருக்கும். ரைஸாக போட்டலாம். இந்த ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அட்டச்சு போட்ட மாதிரிலாம் இருக்காது நமக்கு. இதில் வந்து இன்புல்டான சிஸ்டம் தான் இன்னமும் இருக்குது. பாட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணோம். எவ்வளோ கேவலமாகிடுச்சு பாருங்கள். விடுதலை ஷூட்டிங்கை பார்க்குறேன்னு சொல்லி இவனுக்கு தெருவா நம்மளை அலைய விட்டு சாவடிச்சிட்டானுங்க. இந்த காரில் வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 சீட் ஆக்சுவலாக. இதில் வந்து என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி டிக்கி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த சீட்டை வந்து மடக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மடக்கிட்டு இது வந்து கை சீட் ஆகிடும். பட் ஓகேவா நம்ம இதில் குட்டி குட்டி ட்ரிப்புக்கான ஜாமான்லாம் எடுத்துக்கலாம். இல்லைனா உள்ளே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பலாம். நம்ம பசங்களாக சுற்றுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபேமிலியோடு அலையும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 8 சீட் காரு கம்ஃபர்டபுளான கார் வேணும்னா இன்னோவா போங்க. வேறு எந்த காரும் போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த XL6 எர்டிகா வேணவே வேணாம். இந்த காரு நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கின ப்ரைஸில் அந்த காரை நான் புதுசாக வாங்கியிருக்க முடியும். நான் போய் ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணேன். ரொம்ப ஒஸ்ட்டு. எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. என்னோட விஸ்டாவில் இருக்கிற கம்ஃபர்டபுள் கூட அந்த காரில் இல்ல. எர்டிகாலாம் வந்துட்டு ஏதோ லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் டிராவல் பண்றதுக்கு அவ்வளோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இவருக்கு இன்னோவா கம்ஃபர்டபுள். நாங்கள் நிறைய கார் பார்த்ததுல இன்னோவா மட்டும்தான் லெக் ஸ்பேஸ் அதெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கு. இவாங்க நம்ம தேர்ட் ரோ பார்க்கலாம். இது வந்து நம்ம அப்படியே இப்படி புல் ஆன் பண்ணி நிறைய பேருக்கு இன்னோவா தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு காட்ட சொன்னீங்க நான் வாங்கினதுனால. இந்த தேர்ட் ரோ இந்த கார்ல உண்மையிலே செம்மையா இருக்கு. நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்டால தேர்ட் ரோ இருக்குல்ல, உங்களுக்கு செம்ம சொகுசா இருக்கும். பேக் சீட் வந்து ரெக்ளைன் பண்ணா பின்னாடி ஃபுல்லா சாய்ச்சிக்கலாம். அது ஒரு ஹைலைட் இருக்கு. இதுல மத்த எந்த கார்லயும் தேர்ட் ரோ சாய்க்க முடியாது. இப்போ வர ஃபியூச்சர் கார்ல தான் சாய்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் தேர்ட் ரோ கம்ஃபர்டபுளா வேணும்னா இன்னோவா வாங்க இல்ல கிறிஸ்டா போங்க. இதை விட்டா இதுக்கு முன்னாடி இந்த கார் எனக்கு கம்ஃபர்டபுளான சாட்டிஸ்ஃபைடான கார் தான். அதை வச்சு நாங்க பயங்கரமா டிராவல் பண்ணிருக்கோம். இது வந்து ஏதாவது ஸ்பெஷல் எடிஷன் சொல்றாங்க. அங்க கூட போட்டுருக்கோம் இன்டர் கூலன். ஆக்சுவலி गाइस இவர் வந்து ஒரு ஃபார்ச்சூனர் காட்டணும். வேற லெவல் வண்டி. சொகுசு தியேட்டர். தியேட்டர் அப்படியே ரன் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள வச்சிருக்காங்க அந்த கார். சாதாரண ஃபார்ச்சூனர் சொல்லல, ஆல்டர் பண்ணியிருந்த ஃபார்ச்சூனர் சொல்றேன். சரியான கார். ஐயோ ஃப்ரண்ட் எல்லாம் அப்படியே BMW மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சீட் கவர் மட்டுமே 2 லட்சத்துக்கு போட்டுருந்தோம். அதுலயே தெரிஞ்சுக்கோங்க அந்த காரோட இது எப்படி இருக்கும்னு. மத்த இனோவாக்கும் இந்த இனோவாக்கும் என்ன டிஃபரண்ட்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன்ல. இதுதான் வந்து இன்டர் கூலர். இது வந்து டெல்லியில தான் அதிகமா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து. அதாவது அந்த ஊர்ல வந்து நிறைய பொல்யூஷன் அந்த ஊர்ல அதிகமா இருக்கும். டெல்லியில ஏன்னா ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கு. எதுமே பேன் பண்றாங்க நிறைய கார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரேடியேட்டர் எங்கேயுமே ரேடியேட்டர் இருக்காரு இந்த கார்ல. இன்டர்கூலர்ன்றனால டைரக்டா இதுல வந்து ஒரு ஆயில் இருக்கும். அந்த ஆயில் ஊத்துனா மட்டும் தான் இதாகும். இது இது இருக்கனால பொல்யூஷன் வந்து பிரச்சனை நம்ம நாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப கம்மியாகும். அதுதான் இது. அது வந்து இந்த கார்ல ஒரு இது. அப்புறம் அது இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கார். சர்வீஸ் என்னோட விஸ்டா காருக்கு வந்து ஒரு எதனா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்னு சொல்லி நான் போயிட்டு லோக்கல் மெக்கானிக்கிட்ட, அதாவது கம்பெனியை விட எப்பவுமே லோக்கல் மெக்கானிக்ல வந்து காசு வந்து கொஞ்சம் அதிகமாவோ என்னமோ சம்திங் அது கம்மியாவோ ஏதோ இருக்கும். லோக்கல் மெக்கானிக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்கிட்ட விட்டு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் 10,000 15,000 ஒரு தடவை ஒரு பிரச்சனையாச்சு. விஸ்டால அப்ப நான் ஒரு 70,000 வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன் அந்த காருக்கு. இதுல வந்துட்டு எலி வந்து என்ன பண்ணிடுச்சு, காரை ஃபுல்லா எல்லா ஒயரையும் கடிச்சு துப்பிட்டான். திடீர்னு வந்து கார்ல எதுவுமே ஒர்க் ஆகல. நான் போயிட்டு கம்பெனியில விட்டப்போ அவங்க இந்த மாதிரி எலி கடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நான் டெலிவரி எடுக்க போனப்போ எப்படியோ பில்லு ஒரு 8,500 அட்லீஸ்ட் ஒரு 5,000ஆவது இருக்குன்னு நினைச்சேன். பக்காவா காரை ரெடி பண்ணிட்டு எங்ககிட்ட கேட்டது வெறும் 1,000 ரூபீஸ் மட்டும்தான் கம்பெனியில வாங்கினாங்க. இன்னும் ஒரு 2,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா சர்வீஸ் வந்துடும். அடுத்த சர்வீஸ் அதை நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன காசு கரெக்டா ஓட்டணும்னா 9 லேக் வரை ஸ்டீரிங் தாங்கங்களோட இன்ஜின் கெபாசிட்டி அதுதான் ஒரு ஹைலைட். கேரளால வந்து ஒரு கார் ரெக்கார்ட் பண்ணிருக்கு, ஒரு கிளட்ச் பிளேட் கூட மாத்தாம ஓல்டு நோவா வந்து 10 lakhs ஓடி இருக்கு. டொயோட்டா எனக்கு இவ்வளவு பிடிக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் இத வாங்கும்போது சரி எல்லாரும் சொல்றாங்களேன்றனால தான் நான் வாங்குனேன். 7-8 சீட்டர் வேணும்ன்றதுக்காக எண்ட் ஆஃப் தி டே இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டிராவல் பண்றதுக்கு. இப்போ நாங்க இத வச்சு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எங்கயாவது போகணும் டிராவல். வாங்குனதுல இருந்து பெருசா லாங் டிராவல் கோவா போனக்காடு அந்த மாதிரிலாம் போகல. இதோட வந்து உங்களுக்கு நான் இந்த காரை வந்து நல்லா காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கார் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து கார்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் நிறைய கார்ஸ் வாங்கணும், இப்போதைக்கு வாங்கல, சீக்கிரமா ஃபியூச்சர்ல வாங்கலாம். இந்த மாதிரி 8 சீட்டர்ல இதுக்கு அடுத்து எனக்கு இப்ப பிடிக்கிற கார் கார்னிவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட ஃபேஸ் லிஃப்ட் விட்டுருக்கானுங்க, வேற லெவல்ல இருக்கு. இன்னும் லான்ச் ஆகல இந்தியால, என்னைக்கு லான்ச் ஆகும்? இன்னும் 2 மந்த் 3 மந்த் ஆகும். யாராவது இன்னோவா வாங்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்குங்க. இதுக்கு ரீசேல் வேல்யூ கூட இருக்கு. இதை நாளைக்கே நான் விற்கணும்னாலும் நான் வாங்கின ரேட்டுக்கோ இல்லை அதை விட அதிகமாகவோ இதை விற்க முடியும். லாஸ் ஆனாலும் ஒரு 50,000-1 லட்சம் லாஸ் ஆகலாம், ஆனால் என்னால் உடனே இதை சேல் பண்ண முடியும். ரெண்டாவது ரொம்ப கம்ஃபர்டபுளான காரு, பெருசாக சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு காஸ்ட் வைக்காது. அதனால பயப்படாம நீங்க இன்னோவா போகலாம். ஓட்டுறதுக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கு. அவன் அந்த கேளுங்க, அவன் வேற மாதிரி ஓட்டலாம். அடுத்த இடத்துல 140-160 அது வாட்டுக்கு போகும், திணறவே திணறாது வண்டி. நீங்க உங்களோட நார்மல் கார்ல 100ல போறீங்கன்னா இதுல 160ல போகலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. இன்னோவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க 100 மேல போறது சேஃப் கிடையாது. ஆனா நாங்க போறோம் எங்க வேலை அப்படி. நான் விஸ்டாலே 160-170ல வந்து கோவால இருந்து வரும்போது கண்ணை மூடிட்டு எதுவுமே தெரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலு. இன்னைக்கு வந்து ஒரு டென்ட் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். டெக்கத்ரான்ல இருந்து நான் ஒரு டென்ட் வாங்கியிருந்தேன். இவ்வளோண்டு தான். இது வந்து எத்தனை பேர்ரா? 4-3 பேர் டென்ட்டா? 4 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆகுமா ப்ரோ இதுக்கு? கம்பல்ல இருக்கு. இது என்னைக்குடா பண்றது? ஒரே நேரம் நிமித்துறா, ஒரே இதுதான் அந்த ஜாயிண்ட் தான் கம்பு மாதிரி இருக்கு. என்னது உடஞ்ச கம்பெல்லாம் ஒட்ட வைக்கணும்? இதை வச்சு அடிச்சோம்னா அடிக்கலாம் போலயே. பார் 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 கம்பப்பா கைஸ், இருட்டுறதுக்குள்ள நாங்கள் டென்ட் போட்டாகணும். சிறுமலையில் இருக்கோம், எதுவும் பார்க்கக்கூடாது, எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் தெரியக்கூடாதுன்றத மேலே கொடுத்துருக்காங்க. வாங்க, என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? நாங்க கதவை சாத்த போறோம். இவங்க அதுடா போர்வை மட்டும் உள்ள கீழே விரிச்சிட்டோம்னா செம்மையா இருக்கும். என்ன ப்ரோ நம்மளாம் பார்க்க வச்சு போறோம். கைஸ் டென்ட்டுக்குள்ள இருக்கோம். எல்லாமே கீழே போர்வை தலைவணி இருந்துச்சுன்னா வேற மாதிரி. இங்க பாருங்க, முடிஞ்ச ஒரு பெட் கூட ஆர்டர் பண்ணி எல்லாரும் உள்ள வாங்கடா. வெளில பெட் அடிச்சாதான் நான் தரப்போம். டிங் 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 டிங். ஏய் அப்போது போத போத வாங்க வாங்க. நான் நான் வரேன் गाइस. நாங்க வாங்க, எல்லாரும் இருக்கோம், கம்ஃபர்ட்டபிளா இருக்கோம். வேற மாதிரி இருக்கு. உள்ள மட்டும் லைட் இல்ல ப்ரோ, மட்டும் லைட் அங்க கம்பல்ல ஆள் பாக்குறே போறாங்க. அப்படியே உள்ள அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்படி சைடா படுத்தா 4 பேர் கம்ஃபர்டபுளா படுக்கலாம். ரொம்ப பெருசு, இன்னும் கூட அகல படுத்தா நம்மள இன்னும் இதோட பெருசு ப்ரோ. அப்ப கோவா இனிமே போகும்போது ரூம் எடுக்க வேணாம், அப்படியே பீச் சைடுல ஃபிளாஷ் ஆனோம். அவனுக்கு மட்டும் லைட் போடுறான் பாரு, செமையா இருக்கு गाइस. இந்த டென்ட் வாங்குறனால வாங்கிக்கோங்க, காத்தோட்டமா இருக்கு. டெக்கத்லான்ல 3% டென்ட் தான். ஆனா நாங்க இப்ப எத்தனை 2, 4, 5 பேர் இருக்கோம். 3 பேர் கம்ஃபர்ட்டபிளா உருண்டு புரண்டு தூங்கலாம். 2 பேர்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், வேற லெவல். ஆனா 5 பேரும் இதுல தூங்க முடியும், வரிசையா படுக்க முடியும். ஆனா கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. இந்த விண்டோவை திறந்து விட்டுருக்கலாம்டா, நீங்க மேல இது தப்பா மாட்டிட்டீங்க. அதை விட பாத்துக்கலாம். உள்ள உட்காந்து மட்டும் சாப்பிட்டா வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்க நினைச்சு பாருங்க, உள்ள உட்காந்து சாப்பிடுறது சாப்பிடுறது எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பேர். தர தர கார் ஓபன்ல இருக்கு, இல்ல ஃபுல்லா செருப்பு காலோட அலெக்ட் பண்ணிட்டாங்க. கைஸ் இதோட இந்த இடத்த வந்து நம்ம காலி பண்ண போகிறோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம், வேறு ஒரு இடத்துல டென்ட் போடலாம். இப்போ உங்களுக்கு நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும், அப்புறம் காரை காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. டென்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. 3 பேர் 2 பேர் நல்லாவே கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், 3 பேருக்கு ஓகேவாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.